காரசாரமான மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப நாளா மட்டன் சுக்கா செய்யணும்னு ஆசையா இருந்துச்சு. சண்டே காலையில சீக்கிரமா ஒரு 7 மணிக்கே கிளம்பி கறி கடைக்கு போயிட்டோம். மட்டன் சுக்கா செய்யறதுக்காக ஒரு 1/2 kg மட்டன் வாங்கிட்டோம். சுக்கா செய்ய ஆட்டோட முன்கால் கறி நல்லா இருக்கும், சோ நாங்க அப்படியே கேட்டு வாங்கிட்டோம். நாங்க கொஞ்சம் சீக்கிரமா போனனால அவ்வளவா கிரௌடும் இல்ல, மட்டனும் நல்ல பீஸா கிளீனா கட் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப 1/2 kg மட்டன் வாங்கியாச்சு. நமக்கு தேவையான அளவு சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப மட்டனை வேக வைக்க 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு கொஞ்சம் இடிச்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இப்ப குக்கர்ல 1-2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு அதுல இடிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை குக்கர்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க மட்டனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா கல்லுப்பு போட்டு 5-6 விசில் எடுத்துக்கலாம். இப்ப மட்டன் வெந்துகிட்டு இருக்கு, நம்ம சுக்காக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 சின்ன சைஸ் பட்டை அண்ணாச்சி பூ 2 கிராம்பு, அதோட 9 காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது ஆறினதுக்கு அப்புறம் அதோட 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு அது கூடவே தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்ப சுக்காக்கு மசாலா ரெடி. ஒரு கடாயில நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 சின்ன பட்டை 1 கிராம்பு, 1 சின்ன அன்னாச்சி பூ, சின்ன கல்பாசி போட்டுக்கலாம். இப்ப இது கூட 10 சின்ன வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப மட்டனும் நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் வேக வச்சிருக்க மட்டனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அரைச்சு வச்ச சுக்கா மசாலாவை அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். அடுத்து மிக்சி ஜார்ல 1-2 சில்லு தேங்காய், அதோட 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப சுக்கா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்பவே ஸ்மெல் சூப்பரா நல்லா இருக்கு. அதோட அரைச்சு வச்சிருக்க தேங்காவை ஊத்தி கலந்து விட்டுக்கலாம். இப்ப தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். மட்டனை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மட்டன் ரெடி ஆயிடுச்சு.
இதோட மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு கிளறிக்கிறேன். லாஸ்டா கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். நான் கிரேவியா வேணும்னு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சில இறக்கிட்டேன். நல்லா ட்ரையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்த விட்டு ட்ரை ஆன அப்புறம் இறக்கிக்கலாம். இப்போ மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி. எங்களுக்கு இதில் சட்டி சோறு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால இப்போ கிரேவியை தனியாக வேற ஒரு கிண்ணத்துக்கு மாத்திட்டோம். கடாயில ஒட்டி இருக்க கிரேவியில கொஞ்சம் சூடான சோறை போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு அதோட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வேணும்னா கூட கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்க சுக்காவை ஒரு கரண்டி ஊற்றி நல்லா கிளறி வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.